வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். இப்போது நானோ டேப்பும் இந்த 3D பென்னும் யூஸ் பண்ணி பெரிய சைஸில் ரெண்டு பால் நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக நான் 3D பென் எடுத்திருக்கேன். இது வந்து சும்மா ஒரு ஐடியாவுக்காக நான் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ 3D பென்னை ஆன் பண்ணியிருக்கேன். ரெட் கலரில் எரியிற லைட் க்ரீன் கலருக்கு மாறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஃபிலமெண்ட்டை இந்த 3D பென்னில் நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நான் பிங்க் கலரில் இருக்கிற ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை யூஸ் பண்ணிவிட்டு ஹாப்பி அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். நான் இன்றைக்கி இதை எப்படி செஞ்சுருக்கேன்னா, ஹாப்பி, பிரேவ், ஆசம், சூப்பர் இந்த மாதிரியான வார்த்தைகளை இந்த 3D பென் யூஸ் பண்ணிவிட்டு எழுதிட்டு கூடவே ஹார்ட் ஷேப்பில் சின்ன சின்ன சர்க்கிள் மாதிரி இந்த மாதிரிலாம் வந்துட்டு நான் இதை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நானோ டேப்பில் வச்சு கூடவே கொஞ்சம் கிளிட்டர்ஸும் சேர்த்து அந்த பால் வந்து நான் செஞ்சு பார்க்க போகிறேன். ரொம்ப நாள் இந்த 3D பென் யூஸ் பண்ணாமல் இருந்தேன், அதனால தான் வந்து இதில் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு தோணுச்சு. நான் இந்த மாதிரி எழுதுறதுக்காக பிங்க் கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்துட்டு குட்டி குட்டியாக சர்க்கிள் மாதிரி நான் வந்து இதை ரெடி பண்ணிக்கிறேன். இப்படி நம்ம செய்யும்போது இதை க்ளூகன் யூஸ் பண்ணும்போது எப்படி ஒரு மாதிரி த்ரெட் மாதிரி நூல் நூலாக வர மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது ஷேப்போ நம்ம செய்யும்போது இந்த மாதிரி நூல் மாதிரி வந்துச்சுன்னா ஃபைனலாக நம்ம எடுத்துட்டு அதெல்லாம் நல்லா நீட்டாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணிட்டேன். குட்டி குட்டி பால்ஸ் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த லெட்டர்ஸுமே வந்து நீட்டாக தான் வந்திருக்கு. ஆனால் நான் இந்த ஹாப்பின்னு இருக்கிறதுல இந்த குட்டியாக இருக்கலாம் அந்த ஒரு ஹாப்பி மட்டும்தான் ஃபஸ்ட்டு பாலில் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக ஹார்ட் ஷேப்லேயும் நான் வந்து செஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ பெரிய சைஸில் பால் செய்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்காக நான் நானோ டேப் எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த டேப் யூஸ் பண்ணி நான் வந்து வாட்டர் பால் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் பபிள் கூட நான் செஞ்சு காமிச்சிருந்தேன். அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதுவாகவே உடஞ்சிருச்சு. ஆனால் வந்து இந்த பபிள் வந்து தானாக உடையவே இல்லைங்க. ரொம்ப நேரம் கையில் வச்சு விளையாடுற மாதிரி இருந்துச்சு. இந்த வீடியோட எண்டில் பாருங்களேன் அதை நான் எப்படி உடச்சிருக்கேன்றதையும் நான் அந்த வீடியோவை அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பால் செய்கிறதுக்காக ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் வந்து இந்த நானோ டேப்பை ஒரு 5 பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் 4 பீஸ் மட்டும் கட் பண்ணாலே போதுமானதாக இருந்துச்சு. நான் இன்னொரு பீஸ் வந்து நான் அடுத்த பால் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு நானோ டேப் கட் பண்ணி எடுத்திருந்தேன். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு 4 பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து இந்த 4 சைட்லேயும் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். இதை ஸ்டிக் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நம்ம செய்யணும். இப்போது எல்லாத்தையுமே நீட்டாக ஒட்டியாச்சு. இதை ஒட்டினதுக்கப்புறம் இந்த கார்னரில் மட்டும் நம்ம வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். இந்த கார்னரில் நம்ம எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி விடுறோமோ அந்தளவுக்கு இந்த பால் வந்து நல்லா உடையாமல் ரொம்ப நேரத்துக்கு நம்ம வச்சு விளையாடுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம இதை செஞ்சுருக்கோம் இல்லையா, இதுக்குள்ளக்க ஹாப்பி அப்படின்னு அந்த 3D பென் யூஸ் பண்ணி நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து உள்ளக்க வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக பால் மாதிரி செஞ்சுருந்தது, குட்டி குட்டி ஹார்ட் மாதிரி செஞ்சுருந்தது, இது எல்லாத்தையும் எடுத்து இதுக்குள்ளக்க போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா நான் வந்து ரெட் கலரில் கிளிட்டர்ஸ் வச்சுருந்தேன். அந்த கிளிட்டர்ஸும் இதுக்குள்ளக்க எடுத்து நான் போட்டுக்க போகிறேன். கிளிட்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக போடலை, சும்மா கொஞ்சம் மட்டும் நான் போட்டுக்கிட்டேன். இதை போட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஷீட் இருக்கும்ல, அதை நம்ம பிரிச்சிடணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க, இந்த மாதிரியான பபுளோ அல்லது பால் மாதிரியோ நம்ம வந்து இதை செய்ய போகிறோம் அப்படின்னா இதுக்கு மேலே இருக்கிற இந்த ஷீட்டை வந்து நம்ம பிரிச்சிடணும். இதை பிரித்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இது அழகாக பபுள் மாதிரி கிடைக்கும். பிரிக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோதான் ட்ரை பண்ணால் கூட அது வந்து சரியாக வராது. ஸோ இப்போ நான் நல்லா பிரித்ததுக்கப்புறம் மறுபடியும் இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்படி செஞ்சதுக்கப்புறம் மேட்ச் பாக்ஸ் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா லைட்டர் இல்லைன்னா ஹேர் ட்ரையர் இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு இந்த கார்னர்லலாம் நம்ம ஒட்ட வச்சது, அதுக்கப்புறம் வந்து பாட்டம் சைடில் எல்லா இடத்துலையும் இதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணி விடணும். அடுத்து ஸ்ட்ரா நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா ஸ்ட்ரா யூஸ் பண்ணி நம்ம ஊதிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்ட்ரா யூஸ் பண்ணலை. இப்போ வந்து நம்ம இதை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு பம்ப் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரா யூஸ் பண்ணி அதை ஊதிட்டு அதுக்கப்புறமா இதை செய்கிறத விட இந்த மாதிரியான பலூன் ப்ளோயர் ஏர் பம்ப் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த பால் ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ வந்து இந்த பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா பெரிய சைஸில் கிடச்சிருக்கு. இந்த பால்க்கு உள்ள குட்டி குட்டியாக ஹார்ட் ஷேப்பில் நம்ம 3D பென் யூஸ் பண்ணி மேக் பண்ணியிருந்தோம்ல, அது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கிளிட்டர்ஸும் லைட்டாக தான் நான் போட்டிருந்தேன், அதுவே வந்து எல்லா சைடும் பட்டிருந்தது. ஒரு சைடில் மட்டும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஹாப்பின்னு நம்ம எழுதி வச்சுருந்தோம்ல, அது வந்து அப்படியே மேல் பக்கம் மட்டுமே அப்படியே நின்றுச்சு, உள்ளே விழுகும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அது மாதிரி ஷேக் பண்ணி பார்த்தேன், அது வந்து நல்லா அந்த நானோ டேப்பில் ஒட்டியிருந்ததுனால ஷேக் ஆகலை. ரெட் கலரில் நம்ம மேக் பண்ணியிருக்கிற இந்த பெரிய சைஸ் பால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கே வந்து இதை ப்ரெஸ் பண்ணி விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போது செகண்டாக நம்ம செஞ்சுருக்கிற பெரிய சைஸ் பால் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நான் வந்து ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்காக.
ஃபஸ்ட்டு நான் நானோ டேப் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு ப்ளூ கலரில் 3D பென் யூஸ் பண்ணி ஆசம்னு எழுதி வச்சுருந்தேன். அதை வச்சு நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த நானோ டேப் எடுத்துட்டு அதில் வந்துட்டு ஹாப்பி அப்படின்னு எழுதியிருக்கிறத நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நானோ டேப் கட் பண்ணியிருக்கேன் ரெக்டாங்கிள் ஷேப்பில். இதில் வந்து சூப்பர் அப்படின்னு நான் எழுதி வச்சுருந்ததை நான் அதில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நாலாவதாக கட் பண்ணுற இந்த டேப்பில் பிரேவ்னு 3D பென்னில் எழுதி வச்சுருந்ததை எடுத்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்படி ஸ்டிக் பண்ணியிருக்கோம்ல, இது வந்து சென்டரில் வரும் அப்படின்னு நினச்சிட்டு நான் இதை செஞ்சேன். ஆனால் வந்து ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த பாலில் வந்து நாலையுமே ஒன்றா சேர்க்கறதுக்காக ஸ்கொயர் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து ஒரு நானோ டேப் தேவை. அதையும் நான் வந்து வச்சுட்டேன். எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த நாலு பீஸையும் சேர்ந்த மாதிரி வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தாங்க. இதை ஒட்டினதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை பிரிச்சுட்டு இந்த கார்னர்லலாம் நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் நல்லா கையாலேயே ப்ரெஸ் பண்ணி விடணும். இதில் வந்து நான் ஹார்ட் ஷேப்லேயோ அல்லது பால் மாதிரியோ நான் ப்ளூ கலரில் எதுவுமே செய்யலைங்க. இந்த நம்ம 3D பென்னில் செஞ்சுருந்தோம்ல அதை மட்டும் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். கூட வந்து ப்ளூ கலரில் இருக்கிற கிளிட்டர்ஸ் மட்டும் நான் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். என்கிட்ட லைட் ப்ளூ கலரில் கிளிட்டர்ஸ் இல்லை, அதனால் டார்க் ப்ளூ கலரில் இருக்கிற கிளிட்டர்ஸ் எடுத்து நான் இதுக்குள்ளே போட்டிருக்கேன். இப்போது இந்த எட்ஜிலலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். அடுத்து மேட்ச் பாக்ஸ் அல்லது ஹேர் ட்ரையர் இல்லைனா லைட்டர் இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எங்கெல்லாம் ஒட்டியிருக்கோமோ அந்த சைட்லலாம் நல்லா அதை ஹீட் பண்ணிடணும். சும்மா ஒரு 30 செகண்ட் நம்ம ஹீட் பண்ணால் போதும், ரொம்ப நேரம்லாம் இதை ஹீட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ நான் லைட்டர் யூஸ் பண்ணிவிட்டு எல்லா சைட்லேயும் நம்ம ஒட்ட வச்சதில் எல்லாத்துலேயும் லைட்டாக ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ பலூன் ஏர் பம்ப் எடுத்திருக்கேன், அதோட நாசில் இருக்கும்ல இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து இந்த நானோ டேப்பை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். கேப் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது கரெக்டாக வராது. கேப் இல்லாத மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா இதை பம்ப் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த பால் வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சிருந்ததை விட இது கொஞ்சம் பெரிய சைஸில் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா நம்ம வந்து அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணோம் இல்லையா, அது வந்து ரெண்டாவதாக கட் பண்ணது கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணியிருந்தோம். உங்ககிட்ட நானோ டேப் இருந்ததுன்னா ப்ளீஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ இதை எப்படி உடைச்சிருக்கோன்றதை பார்ப்போம்.